நாம ஒரு பிளான் பண்ணி உழைக்கணும். அதாவது இது வந்து கடின உழைப்பே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, உங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அடுப்பில் வந்து புகையை ஊதி ஊதி சாப்பாடு பண்ணி தருவாங்க, விவசாய வேலை பார்ப்பாங்க, இப்பவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க படுற கஷ்டம் தாங்க கடின உழைப்பு. நமக்கு தேவையில்லாம் திட்டமிட்ட உழைப்பு தான். ஏன்னா நம்ம படிக்கிறது எப்படி தெரியுமா, படிப்போம் வீட்டில் அழகாக உட்காந்துக்கிட்டு நான் படித்து வேலைக்கு போனோம் வேண்டாமா அப்படின்னு அவங்களை மிரட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு டீ காஃபியை போட்டு வாங்கிக்கிட்டு பிஸ்கெட்டை முக்கி தின்னுட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருக்கிறோம். செல்ஃபோன் எனக்கு வாங்கி தந்தால் தான் நான் படிப்பேன்றது. உடனே செல்லை வாங்கிட்டு அழகாக பாட்டையும் கேட்டுக்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் படிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு வேலையை வாங்குறதுக்கு இதை கடின உழைப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இதை அதை தான் ஐஏஎஸ் இந்த எஸ்ஏ இன்டர்வியூல கேட்குறாங்க. நான் 2013 இந்த எக்ஸாம்க்காக தான் சார் காத்திருந்தேன். 7 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணி கடின முயற்சியால் இந்த நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சரண்ராவன். உடனே எப்பா நான் ஐஏஎஸ்ஏ 2 வருஷத்தில் கிளியர் பண்ணிட்டேன், நீ 7 வருஷமாக எஸ்ஐ இன்டர்வியூ படிக்கிறேன்னா அப்போ ஓண்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்றாங்க. கரெக்ட் தானே? அவங்க ஆஃபீஸரு டிஐஜி ஐஜி ஏடிஜி அவங்க அழகாக தரம் பார்த்துடுறாங்க. இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் அவன் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பையன் உள்ள வரான், வந்தவொடனே அவன்கிட்ட ஒரே கொஸ்டின் தான், நீங்கள் இன்டர்வியூ அட்டம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு நான் வேலையை கொடுத்துறேன். இப்போ உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் என்ன பதில் சொன்னால், உடனே அந்த பையன் நீங்கள் போய்ட்டு வாங்கப்பா அப்படின்ட்டாங்க. உடனே வாசலில் நின்று நிறைய டிக்கெட் நம்ம டிக்கெட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு நிற்குது. உடனே அவன் யாருமே அவன் ஏன்னா இன்டர்வியூ அவன் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒரே ஒருத்தட்ட மட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்கிறான், என்னப்பா அவனை கேட்டாங்க சார் என்கிட்ட இப்படி கேட்டாங்க சார், நீ என்ன சொன்ன? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வாங்கிட்டு உடனே போய் கோயிலுக்கு போய் சாமி கூட சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னேன், நீ போய்ட்டு வாப்பான்ட்டாங்க. சார் நான் சொன்னது கரெக்டாக தப்பா சார் அப்படின்னு கேட்குறான். அவன் சொன்னது கரெக்டாக தப்பா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம நல்லவனாக இருந்தால் தான் வரும். நாம் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லா சூழ்நிலையிலையும் நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி நமக்கு ப்ரெசன்ஸ் நம்ம அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றான். நம்மளும் நல்லா சிந்திப்போம் தான், ஆனால் எல்லா நேரமும் சிந்திப்பான் தெரியாது, டக்குன்னு தப்பாக சிந்திச்சிருவோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார், ஆயிரக்கணக்கான பேர் வெளியில் நிற்கிறாங்க இன்டர்வியூக்காக. நீங்கள் இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா இது என் அதிர்ஷ்டத்தை நம்பி தரதாக தான் இருக்கும், என் திறமையை நம்பி தந்ததாக இருக்காது. எனக்கு தகுதியும் திறமை இருந்தால் இந்த வேலையை கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இன்டர்வியூ ஓவர், போயிட்டு வாப்பான்றுவாங்க, 8 மார்க் போட்டுருவாங்க, வேலை கிடைச்சி. இந்த வார்த்தையை சொல்லணும்னா உன் பண்பு எந்த அளவுக்கு மேம்பட்டதாக இருக்கணும், எதையுமே நீ இயல்பாகவே ஏற்றுக்காத தன்மை உடையவனாக இருக்கணும். அழகாக சொன்னார் வள்ளலார் பாடும்போது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராத இறந்த வெற்றோரை கண்டுள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வர உளம் கண்டு துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமிழ் கண்டே இழைத்தேனார். நீங்கள் தான் வள்ளலார் மாவட்டம் இல்லையா? பாட்டு எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். ஏன்னா பயிர் வாடுனா மக்களுடைய பயிர் வாடும், உண்மைதானே? பசியால் இழைத்து வீடுதோறும் போய் பிச்சை கேட்குறாங்களா, அப்பவும் அவங்க பசி ஆறலையாம், அவங்கள கண்டு வருத்தப்படுறாங்க. நீடிய பிணியால் நோய்வாய்ப்பட்டு அவர் நேர்வரை கண்டு அவர் கண்டு உள்ளம் கொதிக்கிறாராம், வருத்தப்படுறாரா. கடைசியில் ஒரு 2 லைன் சொல்றாரு பாருங்க, சான்சையில் இந்த 2 லைன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமிழ் கண்டே இழைத்தேன்கிறார். ஈடின் மாணிகளா ஏழைகளாய்னா, பிறரிடம் இறந்து கேட்க வெட்கமுற்று இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம நின்று அவன் பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்டு பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட பிழைப்பு நமக்கு வேண்டான்னு கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வாடி அதனால் உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கிறவரை கண்டு நான் உள்ள பதைக்கிறேன். அவங்களையும் சேர்த்துக்கிறார். மெட்ராஸ்ல எல்லாம் வருது, மேலிருந்து பாசல தூக்கி சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் ஓடி ஓடி போய் என்ன செய்யறான், அந்த சாப்பாடை பிறக்கிறான். ஒரு 4 பேர் ஒரு ஓரம் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய பண்பு என்ன தெரியுமா, இப்படி போய் அடிச்சுட்டு போய் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுனா பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பண்பு தான் இன்னும் நம்ம வீட்டிலே நிறைய கௌரவமாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னும் ஃப்ரெண்டே உங்க ஃப்ரெண்டே நிறைய பேர் இருப்பான், இல்லை பரவாயில்ல மாப்பிள்ளமா கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பான். இத்தகைய பண்புடையவரையும் நினைச்சு வள்ளலார் என்ன செய்யறாரு, வருத்தப்படுறாரு. அப்படி இருக்கணும் கஷ்டப்படுவாங்கல்ல, அவன் யார்கிட்டயும் நிற்க மாட்டான், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்படி இருந்துட்டு போகணும்னு இருப்பான். அவனுக்கும் நினைச்சு அவர் என்ன செய்யறாரு, வருத்தப்பட்டாரு. அதான் அந்த லாஸ்ட் 2 லைன், இதில் தான் அற்புதம். இப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகள் இருந்தால் தான் அங்கே இன்டர்வியூ ரூமில் இப்படி கேட்ட உடனே, இல்லை சார் என்னை இன்டர்வியூ பண்ணியே கொடுங்க சார், அது வந்து வெறும் பிரமாதமாக பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தா, இல்லை சார் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் சார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பட் இருந்தாலும் நான் என் திறமையை நம்பி வந்திருக்கேன் சார், நீங்கள் கேள்வி கேட்டேன் டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் சார், ஏன்னா எல்லா நேரமும் என் அதிர்ஷ்டம் எனக்கு கூட வராது. எசை வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதிர்ஷ்டத்தை பற்றி நம்பியிருக்க முடியுமா, எனக்கு திறமை வேண்டாமா, எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில் வேண்டாமா, எனக்கு உயர்ந்த பட்ச ஒழுக்கம் வேண்டாமா, நான் ஹானஸ்டாக இருக்க வேண்டாமா, எனக்கு ஒரு போல்னஸ் வேண்டாமா, எனக்கு நிதானம் வேண்டாமா, இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா அவன் எப்படிப்பட்ட பண்பு மேம்பட்டவனாக இருந்திருக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் சொல்லணும். அதை அங்கே கேட்ட கேள்வி புறாது தான் அவனுடைய ஆன்சர்ல இருந்து அவன் ஆட்டிடியூட் எடுக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. 3 தடவை ஒரு பொண்ணு ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிடைக்கல, ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டீஃபன் எஸ்ஐயா இருக்கார், அவர் இன்டர்வியூ போகிறது முன்னாடி கொஞ்சம் கைட் பண்ணார் ஒரு 2 நாள், இந்த வட்டம் அந்த பொண்ணு 132வது ரேங்க் ஐஏஎஸ் வாங்கிட்டு வந்துச்சு. என்ன காரணம்னா சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய பற்று, சமுதாய நல்லெண்ணம் இருக்கா, நீ தலைவனாகலாம், நீ தலைவனாகக்கூடிய பணிக்கு வரணும்னு ஆசைப்படுறியா, நோ ப்ரிப்பரேஷன் ஒன்லி ப்ரெசன்டேஷன் தான், உனக்கு என்ன மட்டும் மனசில் இருந்தால் போதும் நீ வந்துடுவேன்.